இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அது முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல திரைப்பட நடிகையான சிஐடி சகுந்தலா அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1970 ஜெய்சங்கர் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் சிஐடி சங்கர். இந்த ஒரு படத்தில் நடித்ததன் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சிஐடி சகுந்தலா அவர்கள். அதற்கு முன்னாடி நடன பயிற்சி குழுவில் இருந்து வந்துட்டு இருந்தாங்க பத்மினி அம்மா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு ஃபேமஸாக இருந்த ஒரு சில ஹீரோயின்ஸோட சேர்ந்து இவங்க நடனத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கை கொடுத்த தெய்வம், ரஜினி சாரோட குப்பத்தி ராஜா போன்ற படங்கள் எல்லாம் இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் தமிழில் ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சவுத் இந்தியன் சினிமாஸில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலையுமே அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லா நடிகர்கள் கூடயுமே அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையுமே அவங்க ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஜீ தமிழில் ஒரு சில சீரியல் இவங்க பண்ணி வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு சீரியலுக்குமே இவங்களோட நடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கிடைச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சமீப காலமாகவே இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு, அதற்காக அப்பப்போ சிகிச்சை எடுத்தும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் வயது மூப்பு காரணமாக இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகியிருக்கு. பிரபல பழம்பெரும் நடிகையான சிஐடி சகுந்தலா அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட கண்டோலன்ஸ் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. திரைப்பட நடிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய, நடனத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. பிரபல திரைப்பட நடிகர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டிருந்த டிஆர் அவர்களுமே தன்னோட கண்டோலன்ஸை சமீபத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. இது ஒருபுறம் இருக்க தமிழ் சினிமாவில் 90 காலகட்டங்களில் கோலாய்ச்சி இருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் மீனா. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் இவங்க நடித்து வந்திருக்காங்க. அண்ட் இப்பயுமே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவங்களுக்கு 48வது பிறந்தநாள் வந்துச்சு. இந்த ஒரு பிறந்தநாள் விழாவின் போது அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க அப்பாவை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஒரு பப்பெட் அப்படின்னு சொல்லணும், எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு தான் நான் வளர்ந்துட்டு இருப்பேன், எனக்கு வெளி உலகமே தெரியாது, ஈவன் நான் ஆக்ட்ரஸ் ஆன பிறகுமே கூட எனக்கு வெளியே போகிறதுனா அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவேன், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமாவே இருந்தார், அவர் தான் சொன்னார் எல்லா இடத்துக்கும் அம்மாவை கூட்டிகிட்டு போகாத, தனியாக போக கற்றுக்கோ, ஷூட்டிங்கை தனியாக போக கற்றுக்கோ, வெளியே இருக்க மனிதர்கள்ட்ட பேசி பழகு, அண்ட் எல்லா இடத்தையுமே எதிர்கொள்ள பழகு அப்படின்னாரு. முக்கியமாக என்ன நடந்தாலும் சரி, யாராவது உன்ட்ட ஏதாவது ஒன்று கேட்டால் உன்னால் முடியாதுன்னா நோ அப்படிங்கிற வார்த்தையை இமீடியட்டாக சொல்லு அப்படின்னு எனக்கு லைஃபுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. அவர் இப்போ என் கூட இல்லை. அதற்கடுத்து என்னோடய கணவர் இது எல்லாமா எனக்கு இருந்தார், அவரும் இப்போ இல்லை. இவங்க ரெண்டு பேருமே இப்போ என் கூட இல்லை அப்படின்னாலுமே, ஆனால் என்னோட தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்கங்கிற எண்ணம் எப்போதுமே எனக்கு இருக்குது அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.